வணக்கம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தரை நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஹீஸ் அ டாக்டர் பை ப்ரொஃபஷன், ஹீஸ் அன் ஆயுர்வேதிக் டாக்டர். இன்னைக்கு இருக்கிற ப்ரிவைலிங் சிச்சுவேஷன்னா எவ்ரி ஒன் வில் நோ. இன்னைக்கு நம்ம எல்லார் மைண்ட்லயும் மேல இருக்கிறது வந்து கோவிட் அப்படிங்கிற ஒரு பயம், கவலை, என்ன ஆகுமோ அப்படிங்கிற தவிப்பு. ஆயுர்வேதத்துல இத பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறதோட, இந்த துறையில டாக்டரேட் வாங்கி ஒரு கல்லூரியில ஒரு ஹெச்ஓடியாவும் இருந்துட்டு ஒரு ஆயுர்வேதிக் காலேஜ்ல, இத பத்தின கம்ப்ளீட் நாலேஜோட ஒரு மூணு தலைமுறையா ஆயுர்வேதத்தை பிராக்டிஸ் பண்ற ஒரு குடும்பத்திலேருந்து வந்த டாக்டர் பரத் நரேந்திராவை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். சோ ஆயுர்வேதிக் பத்தி பேசுறதுக்கு ஒரு சரியான நேரம் இது. நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னாக்கா, இப்ப நிறைய பேருக்கு வந்து அது மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, அதை பத்தி எல்லாருமே ஒரு அவேர்னஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஹேவிங் செட் தட், யூ ஹாவ் 3 generations இன் திஸ், அதை பத்தி சொல்லுங்க, உங்களோட ஃபேமிலி பரம்பரை பத்தி சொல்லுங்க. வணக்கம். நான் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா. என்னை யாராவது ஒருத்தர் கேட்கும்போது எப்போல இருந்து நீங்க ஆயுர்வேதம் ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு கேட்கும்போது, நான் யூஸ்வலாவே சொல்லுவேன், நான் பிறந்ததுல இருந்தே ஆயுர்வேதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து எங்களுடைய குடும்ப பழக்கமாவே இது வந்துட்டு இருக்கு. நாங்க பரம்பரையா பண்ணிட்டு வரதுனால, என்னுடைய அம்மா ஒரு டாக்டர், அவங்களுக்கு பரம்பரையா ஆயுர்வேதம் தெரியுங்கிறதுனால ஹோமியோபதி படிச்சிருக்காங்க. ஆயுர்வேதமும் அவங்களுக்கு பரம்பரை வைத்தியமாக தெரியும். நான் வந்து அதனால என்ன வந்து ஆயுர்வேதம் படிக்க வச்சு என்னோட அக்காவை ஹோமியோபதி படிக்க வச்சாங்க. சோ வி ஆர் ஆல் இன்டு திஸ் கைண்ட் ஆஃப் இந்தியன் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன் ஆர் ஆயுஷ் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன். சோ வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆயுர்வேதத்துல, அப்படி என்ன என்ன பெருமை இருக்கு அதுல? ஆயுர்வேதம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு இது தெரியறது இல்ல. இட்ஸ் அன்ப்ரூவன், ஒரு சும்மா ஒரு மித் மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இட் இஸ் ஆக்சுவலி தி நேம் இட்செல்ஃப் சஜஸ்ட்ஸ் ஆயுள் வேதம். ஆயுள்ங்கிறது நம்மளோட லைஃப், வேதம்ங்கிறது சயின்ஸ். தி சயின்ஸ் தட் இஸ் யூஸ்ட் டு லிவ், உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய ஆயுசை அதிகரிப்பதற்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சயின்ஸ் தான் வந்து ஆயுர்வேதம். அதுதான் ஆயுள் வேதம். சோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வந்து உங்களுடைய தடுப்பு முறைகளை பத்தி தான், நோய் தடுப்பு முறைகளை பற்றி தான் வந்து அங்க நிறைய பேசுறாங்க. ஸ்வஸ்தஸ்ய ஸ்வஸ்த ரக்ஷணம், யாரு ரோகியாக ஒரு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாத ஒருத்தரா இருக்காரோ அவரை அப்படியே வைக்கணும், அவர் ஆரோக்கியமாவே வைக்கணுங்கிறது தான் ஆயுர்வேதத்தோட முதல் குறிக்கோள். இரண்டாவது குறிக்கோள் ஆதுரஸ்ய ரோகம், அதாவது ஒருவேளை அதை மீறி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதை ட்ரீட் பண்றது வந்து ஆயுர்வேதத்துடைய வேலை. இதுதான் ஆயுர்வேதத்துடைய சிறப்பு. எப்பவும் வருமுன் காப்போம் அப்படிங்கறதுல வந்து ஆயுர்வேதம் ரொம்ப குறியா இருக்கும். சோ பெரும்பாலும் என்ன சொல்ற, ஆயுர்வேதம்ங்கிறது வந்து நம்ம நம்ம சாப்பிடுற உணவுலயே இருக்கு, நம்ம வாழ்க்கையிலயே இருக்குன்னு சொல்ற, அப்படியா? கண்டிப்பா. பல பேருக்கு இது வந்து தெரியறது இல்ல, நம்ம வாழ்க்கையிலேயே ஆயுர்வேதம் கலந்துருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நம்ம காலையில இந்த டைம்ல ஒரு நிறைய நம்மளுக்கு நம்ம பாட்டி எல்லாரும் சொல்லி நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம், காலையில சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் ஆயுர்வேதத்துல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கு, தினச்சரியா அப்படின்ற ஒரு அத்தியாயம், டெய்லி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு அத்தியாயம். இது வந்து பிராமே முகூர்த்தே உத்திஷ்டே, அதாவது சூரிய உதயத்துக்கு ஒரு 48 நிமிஷம் 1 மணி நேரம் முன்னாடியே கண்டிப்பா எழுந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. அததான் வந்து இன்னைக்கு தே ஆர் ட்ரைங் டு ப்ரூவ் வித் சயின்டிபிக் எவிடன்ஸ் தட் அந்த டைம்ல எழுந்தா உடம்புல இருக்கிற எல்லா விதமான மலஜலங்கள்லாம் வந்து கழிக்கிறதுக்கு கரெக்டான டைம், அது உங்களுடைய இன்டெஸ்டைன் பவல் மூமெண்ட்ஸ் வந்து அந்த சமயத்துல பெஸ்டா இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் ஏற்கனவே ஒரு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணப்பட்டதுதான். இப்போ அதோட லிட்ரேச்சர் நம்ம கையில இல்லைனாலும் ரிசல்ட்ஸ் நம்ம கையில இருக்கு, அதுதான் ஆயுர்வேத புக்ஸ். ஸோ இது ஒண்ணு, இப்போ பிராமிய முகூர்த்தை உத்திஷ்டே. அடுத்தது வந்து நம்மளோட எப்படி குளிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி எண்ணெய் தேய்ச்சிக்கணும், எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணலாம், சாப்பாடு எப்படி சாப்பிடலாம், ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு நிலத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு ஒரு ஏரியால இருக்கிறவங்க எந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிடணும், இது எல்லாமே ஆயுர்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து இது ஆயுர்வேதம்னு தெரியாம தான் இதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நம்மளோட வாழ்க்கை முறையாவே இருந்திருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா, நிச்சயமா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையாகவே இருந்திருக்கு. இப்பவும் இருக்கு, பல பேருக்கு தெரியறது இல்ல. இல்ல, இப்ப நம்ம வாழ்க்கை முறை மாறிடுது இல்லையா? நீங்க வந்து பிரம்ம முகூர்த்தே உத்திஷ்டகெல்லாம் இல்லையே இப்போ, அப்ப என்ன பண்றது, அதுக்கு என்ன ஆறுது?
அதுக்கு ஒரு டாக்டர் கிட்ட போகணும், ஒரு நல்ல ஆயுர்வேத டாக்டர் கிட்ட போகணும். நீங்க வந்து இப்போ ஒரு ஆயுர்வேத முறைப்படி வாழணும்னா என்ன, எப்படி என்னோட லைஃப் நம்ம வந்து ஆரோக்கியமா எப்படி என் லைஃப் நீட்டிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஷி வில் எக்ஸ்பிளைன் யூ, அது தெரிஞ்சுக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புக்ஸ் எல்லாம் இருக்கு, ஆயுர்வேத புக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாமும் வாங்கி படிக்கலாம். இது வந்து ஒரு ஒரு சைடு டு நோ இட். ரெண்டாவது வந்து நீங்க டாக்டர் கிட்டயே கேட்கும் போது வந்து ஹி ஆல்சோ யுவர் ஷி வில் டெஃபினெட்லி லெட் யூ நோ. டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுன்ற ஒரு பழக்கம் விட்டு போச்சு, நிறைய பேருக்கு வந்து கிடையாது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சுட்டு ஒரு ரெண்டு சொட்டை எண்ணெய் வச்சுட்டு குளிச்சுட்டு வர, ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வர, இதுதான் இங்க இருக்கு. ஃபுல் பாடி ஆயில் அப்ளிகேஷன் டெய்லி பண்ணணும்ன்றது சொல்லப்பட்டிருக்கு ஆயுர்வேதத்துல. கண்ணு காது மூக்கு எல்லா இடத்துலயும் எண்ணெய் ஊத்தணும்னு சொல்லியிருக்கு. கரெக்டா பார்த்து செய்யணும். சில இப்போ காது எல்லாம் நிறைய எண்ணெய் விடும்போது காது பிரச்சனையே வரது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அது பழக்கம் இல்லாதனால கேட்டுட்டு செய்யறது மிக நல்லது. சோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற ஒரு பெரிய எல்லாருக்கும் ஒரு சவால் என்ன அப்படின்னாக்க கோவிட் பத்தி தான். ஓரளவுக்கு எல்லாருமே வந்து ஆயுர்வேதத்தை நம்ப ஆரம்பிச்சுட்டா. இன்ஃபேக்ட் நான் கூட அந்த மாதிரி உங்களோட ஒரு வீடியோவை பார்த்துட்டு தான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன்னு. ஸோ அப்படி என்ன இருக்கு ஆயுர்வேதத்துல டு ப்ரிவென்ட் ஆர் டு கியூர் கோவிட்? ஆயுர்வேதம்ங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு மருத்துவ முறை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது கோவிட்ன்றது யாருமே இது வரைக்கும் சொல்லலையே, இது ஒரு புது வியாதியாச்சு. இதை எப்படி வந்து ஒரு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றின ஒரு ஆயுர்வேதத்தால எப்படி இதை ட்ரீட் பண்ண முடியும்? அலோபதி மெடிசன் சொல்ற மாடர்ன் எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசன் சொல்ற அவங்களாலே வந்து இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல, வேக்சின் கண்டுபிடிக்க முடியல, இல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க அது எல்லாருக்கும் ஒர்க் ஆகல, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். எப்படி ஆயுர்வேதத்தால பண்ண முடியுங்கிறது தான் நிறைய பேரோட ஒரு முக்கியமான இதுவா இருக்கு. சரி, அலோபதி கிடையாதா இல்லையா? ஆயுர்வேதம் வந்து இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல எப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நோய்கள் தோன்றினவோ, இதுக்கப்புறம் என்னெல்லாம் நோய்கள் தோன்ற போகின்றனவோ, எல்லாத்துக்குமே பேசிஸ் வந்து இந்த ஒரே உடம்பு தான். இந்த ரெண்டு கண்ணு தான், ஒரு மூக்கு தான், ஒரு வாய் தான், ஒரு காது தான், ரெண்டு லங்ஸ் தான், எல்லாருக்கும் ரெண்டு கிட்னி தான், ஒரு லிவர் தான். ஸோ இதுல வந்து இந்த ஆர்கன்ஸால என்னெல்லாம் சிம்டம் வந்து எக்ஸிபிட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட் வந்து அந்த சிம்டம் எல்லாத்தையும் மொத்தமா குரூப் பண்ணி பார்க்கும்போது, அதை அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது, அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதை வந்து மூணு குரூப்பா பண்ணிருக்காங்க. இந்த மூணு குரூப்ல இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் என்ன ஆகும், ஒரு மாதிரியான ஸ்டிமுலஸ், ஒரு மாதிரியான காரணங்கள் கொடுத்தா ஒரு குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் மட்டும் ஆல்மோஸ்ட் ஆல் தி சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகுது வந்து ஃபீல் பண்ணிருக்காங்க. அதுவே வேற மாதிரியான ஒரு சில காரணங்களை கொடுத்தா, அதாவது வந்து சாப்பாடுலயே இப்ப காரம் நிறைய சாப்பிட்டாங்க, உடம்புல எரிச்சல் வரும், ஒரு சில இடங்கள்ல கட்டி வரும், ஒரு சில பேருக்கு பைல்ஸ் வரும், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் பித்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வாதம் பித்தம் கஃபம்னு சிம்டம் மூணா பிரிச்சுட்டு, இது வந்து உடம்புல எந்த ஆர்கனை அஃபெக்ட் பண்ணாலும் இந்த சிம்டம்ஸ் வந்ததுன்னா அப்ப இந்த ஆர்கன்ல இந்த தோஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி பண்ணாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுது ஆயுர்வேதம். நான் சொல்றது சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் தேடி ரிசர்ச் பண்ணிஸ். அதுக்கப்புறம் இப்பவும் இட் ஹோல்ட்ஸ் குட் பிகாஸ் அனாட்டமிக்கலி ஹியூமன்ஸ் ஆர் நாட் டிஃபரெண்ட். அனாட்டமி நான் சொன்ன மாதிரி ரெண்டு கண்ணு தான், ஒரு மூக்கு தான், ஒரு லிவர் தான், ரெண்டு கிட்னி தான், இதுல ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. அதோட சிம்டம்ஸும் அதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த சிம்டம்லாம் பார்த்தா இந்த ஆர்கன்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு டைரக்டா சொல்றது வந்து இந்தந்த தோஷங்கள் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஒரு கேள்வி, இங்க அதே பாடி தான் ஒரே மாதிரி தான் இருக்கு பல வருஷமா, ஆனா வெளியிலேருந்து வர அட்டாக் வந்து வேற மாதிரி இருக்கு. கரெக்ட், வெளியிலேருந்து வந்து அது எதை அட்டாக் பண்ண போறது? கண்டிப்பா வந்து இட் இஸ் கோயிங் டு அட்டாக் ஒன்லி தி திங்ஸ் விச் ஆர் தேர் இன் தி பாடி. உடம்புல இருக்கக்கூடிய அங்கங்களை மட்டுமே அதால அட்டாக் பண்ண முடியும். இந்த சிம்டம்ஸ்ங்கிறது வந்து இப்ப மூச்சு வாங்குறதுங்கிறது ஒரு சிம்டம், கோவிட்ல வந்து சிவியரா மூச்சு வாங்குறது, இருமல், சளி, ஜுரம், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸா இருந்துட்டு வருது. நம்ம அதை நான் முதலே சொன்ன மாதிரி ஸ்வஸ்தஸ்ய ஸ்வஸ்த ரக்ஷணம், உங்களுடைய இம்யூனிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கக்கூடியதுதான் ஆயுர்வேதத்தோட முதல் கடமை. இதுல பண்றோம் எஸ் நம்ம அதனால என்ன பண்றோம், இதை வந்து ஒரு கஃப வாதஜ கபம் வாதம் ரெண்டும் பிரதானமா இருக்கக்கூடிய சன்னிபாதஜ ஜுரம், ஆனால் மூன்று இது தோஷங்களும் கலந்த ஒரு ஜுரம். இதுல பித்தத்தோட ஆதிக்கம் கொஞ்சம் கம்மி, பட் கஃபவாதம் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம வந்து மென்ஷன் பண்றோம். இது வந்து தானுக்த வியாதின்னு ஒரு வழி இருக்கு, அதாவது வந்து இது வரைக்கும் சொல்லப்படாத புது வியாதிகளையும் எப்படி பெயர் வைக்கலாம், அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த தோஷ அபேஸ்ல பண்ணலாம். அது வந்து ஆல்ரெடி நிறைய ஆயுர்வேத டாக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு டாக்டர் அடையாறுல இருந்து ஒரு டாக்டர் வந்து இதை வந்து கஃபவாதஜ சன்னிபாதஜ ஜுரம்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஒரு இன்டர்நேஷனல் இதுல ஜேர்னல்ல. நம்மளும் ஒரு பேப்பர் இப்ப என்னோட புரோட்டோகால் வச்சு நான் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆல்ரெடி புரோட்டோகால் எல்லாம் ரெடி. இந்த ஆயுர்வேதத்துல இந்த கோவிட் நீங்க கியூர் பண்ணிட்டு இருக்கீங்களா?
டெஃபினட்டா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டு விதமா பண்ணிட்டு இருக்கோம். ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஸ்வஸ்தஸ்ய ஸ்வஸ்த ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கோம், ஆத்துரஸ்ய ரோக நிறுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எவ்வளவு பண்றோங்கிறது தான் வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ். ஆமா, ரக்ஷைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரிவென்ட் பண்றதுக்காக. இப்ப வந்து ஏற்கனவே ப்ராப்ளம் இல்லாதவங்க, ஒரு ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிறவங்க, இல்ல வந்து கூட இருக்கிறவங்களுக்கு வந்துருச்சு இவங்க நம்மளுக்கு வந்துருமோன்னு பயத்துல இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் ஒரு அருமையான மருந்து வந்து நம்ம வந்து திரிச்சூர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து கொடுக்குறோம். அதாவது வந்து ரஜன்யாதி சூரணம், தாளிசாதி சூரணம், கற்பூராதி சூரணம், இந்த மூணு சூரணத்தையும் சம அளவுல கலந்துக்கணும். நிறைய கபம் இருக்கிறவங்க தேன்லையும், ரொம்ப உடம்பு சூடாயிடும் ஏற்கனவே சூடு உடம்புன்னு நினைக்கிறவங்க நெய்லையும் கலந்து சாப்பிடலாம். இல்ல எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு என்னால வந்து இந்த தேன் கலந்து சாப்பிட முடியாது அந்த மாதிரி நினைக்கிறவங்க வெந்நீர்ல கலந்து சாப்பிடலாம். யூஷுவல் டோஸ் வந்து இந்த மொத்தமா இந்த மூணு பொடியும் கலந்த அப்புறமா ஒரு அரை ஸ்பூன், ஆமா ஒரு அரை ஸ்பூன் பெரியவங்களுக்கு கொடுக்கலாம், சின்னவங்களுக்கு ஒரு 14 வயசு 12 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் கொடுக்கலாம், ரெண்டு வேளை கொடுக்கலாம். யூஸ்வலி நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு 10 நாள் முதல்ல கண்டினியூஸா கொடுங்க. அப்பதான் இது என்ன ஆகும், உடம்புல சாத்மியம்னு ஒண்ணு இருக்கு, அது ஒரு ஒரு வாரத்துக்கு மேல சாப்பிட்டாதான் இந்த சப்ததாதுக்களுக்கும் அந்த மருந்து இழுக்கும், உடம்பு ஃபுல்லா அது இதுவாகும். அது ஒரு வாரங்கிறது நிறைய பேருக்கு அப்சார்ப்ஷன் டிசார்டர்ஸ் எல்லாம் இருக்கும், சோ அதனால ஒரு 10 நாள்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு 3 நாள் 3 நாள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். யாருக்கு இதை சாப்பிடுறதுனால உடம்பு சூடு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்களோ, இல்ல வந்து வயிறு வலி இருக்கு அந்த மாதிரி ஃபீல் பண்றாங்களோ, சில பேர் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஃபீல் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், நிலவேம்பு குடிநீர் எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் இது கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் வாரத்துக்கு 3 நாள் இது கொடுத்தா இன்னொரு வாரத்துல வந்து அதே இன்னொரு ஒரு 3 நாள்ல வந்து நிலவேம்பு குடிநீர் கொடுத்துடணும். அப்ப என்ன ஆயிடும், ஒரு ஆக்சிலேட்டருக்கு ஒரு பிரேக் இருக்கும், இந்த மருந்தோட நல்லதும் உங்களுக்கு கிடைச்சிரும், இதோட கெட்டது கிடைக்காமையும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி வந்து ப்ரிவென்ஷன். கியூர் அப்படின்னு பார்த்தா இதே மருந்து மெயினா யூஸ் பண்றோம், இன்னும் டோஸ் ஹையா யூஸ் பண்றோம். ஆனா அதே சமயத்துல இத கபசுர குடிநீர் குடுக்கறாளே, அது கபசுர குடிநீர் ரொம்ப நல்ல, அது ஆக்சுவலா சூப்பர் மருந்து. இது வந்து சித்தாக்காரங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து அதனுடைய கிரெடிட்டை கண்டிப்பா கொடுக்கணும். ஆல்தோ இட்ஸ் சித்தா மெடிசன், இட்ஸ் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், சித்தா ஆயுர்வேதம்ங்கிறது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. தமிழ்ல எழுதப்பட்டோம். இப்போ இதை எப்படி பண்றோம்னா, ரெண்டு விதமா குடிக்கலாம். ஒண்ணு வந்து குடிநீரா குடிக்கலாம். குடிநீர்னா ஒரு 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பொடி போட்டுட்டு அந்த கபசுர குடிநீரை போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி எடுத்துட்டு அந்த தண்ணியை வந்து காலையில இருந்து சாயங்காலத்துக்குள்ள வாமாவே அப்பப்போ வேணுங்கிற போது குடிச்சுக்கலாம். பர்மனண்டாவே இப்படி சாப்பிடலாமா, ஒன்னும் தப்பு இல்லையா, உடம்பு இருந்தாதான் சாப்பிடணுமா? நிறைய இல்ல, இது ப்ரிவென்டிவ்காக கொடுக்கறதுனால கண்டிப்பா வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல இது எல்லாத்துக்கும் இதே மாதிரியான யூசேஜ் தான். முதல்ல ஒரு 10 டேஸ் கண்டிப்பா கண்டினியூஸா சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு 3 நாள் 3 நாள் சாப்பிடுங்க. ஆனா இது குடிநீரா சாப்பிடும் போது ரொம்ப ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிடும் போதெல்லாம் வந்து அதை டெய்லியே கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பா எஃபெக்ட் இருக்கும். ஆனா இதை விட இன்னும் எஃபிகேஷியஸா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இதை கஷாயமா போட்டு சாப்பிடணும். அப்ப என்ன பண்ணணும்னா, 250 ml தான் தண்ணி எடுத்துக்கணும். நல்லா வந்து ஒரு 10 கிராம்ஸ் இந்த சூரணம் வரைக்கும் போட்டுக்கலாம். அதை வந்து நல்லா கொதிக்க விட்டு ஹாஃபா ரெடியூஸ் பண்ணா 120-125 ml கிடைக்கும். அதுல இருந்து வடிகட்டி எடுத்தத 60 ml 65 ml காலையிலயும் சாயங்காலமும் இன்னொரு ஒரு 60-65 ml ரெண்டு வேளையா அதை பிரிச்சு எடுத்துக்கணும். அன்னைக்கு பண்ணதை அன்னைக்கே குடிச்சிடணும். உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா சில சமயம் இது வந்து கொஞ்சம் வயிறை வந்து வயிறு புண்ணு இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணுமா, முன்னாடி கிடையாதா? அதுதான் சில பேருக்கு இந்த வயிறு பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுறது நல்லது. ஏன்னா உள்ள ஏற்கனவே சாப்பாடு போயிருக்கும். சோ அது என்ன ஆயிருக்கும்னா, அந்த கபசுர குடிநீர் போகும்போது அந்த வயரோட ஸ்டொமக் குளுக்கோஸாவை வந்து இரிட்டேட் பண்ணாம இருக்கும். யாரால இதை வந்து இந்த மருந்தோட வீரியத்தை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் இருக்கிறவங்க தாங்க முடியுமோ அவங்க கண்டிப்பா சாப்பாடுக்கு முன்னாடி எடுத்து முன்னாடி காலையில வெறும் இதுவும் அதே மாதிரியா, முதல்ல ஒரு 10 நாள் சாப்பிடணும், அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 நாள் அப்படி சாப்பிடலாமா? வாரத்துக்கு 3 டேஸ் 3 டேஸ் எடுத்துட்டா போதுமா? அதனாலதான் இப்ப வந்து கவர்மெண்ட்லயே வந்து கபசுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம் ரெண்டுமே இதனால வரக்கூடிய தீமைகளை அது எடுத்துரும், அதே சமயத்துல ஜுரம் வராம பாத்துக்கும், இம்யூனிட்டி நல்லா ஹையா. சோ நீங்க சொன்ன அந்த சூரணம் அத எல்லாமே கூட ப்ரிவென்டிவ் மெத்தட், ப்ரிவென்டிவ்க்கு அதே சூரணங்கள். ஆனா அதான் நான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்ப வந்து ஒரு சில பேர் வந்து இது வந்து இட் இஸ் நோட்டிஃபைட் டிசீஸ் COVID-19 நம்ம டைரக்டா எடுத்து ட்ரீட்லாம் பண்ணிட முடியாது. நோட்டிஃபைட் டிசீஸ்னா என்னன்னா, ஒரு பேஷண்ட் வந்து நம்மளை அணுகுறாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட சொல்லணும், இதெல்லாம் இந்த சிம்டம்ஸோட இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம், அது எந்த டாக்டரா இருந்தாலும் சரி. இப்போ ஆல்ரெடி வந்து ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிற என்னோட பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதாவது ஹோம் குவாரண்டைன்னா என்னன்னா, அவங்களுக்கு சிவியர் சிம்டம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி சிம்டம் இருக்குன்னு அவங்க கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க, நீங்க ஹோம் குவாரண்டைன்ல இருங்க, வேணா உங்களுக்கு கூப்பிடுறோம், டெஸ்ட் எடுத்துட்டு உட்கார வச்சிருப்பாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு பாசிட்டிவ் வந்தாலும் நெகட்டிவ் வந்தாலும்
நீங்க அது வரைக்கும் ஐசோலேஷன்ல இருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் ஹோம் குவாரண்டைன். ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிட் வந்தவங்கள முதல்ல ஒரு 80% பேர், 180 பேருக்கு எந்த விதமான சிம்டம் இருக்கிறது இல்ல. மீதி 20 பேர்ல ஒரு 15 பேருக்கு, 10-15 பேருக்கு வந்து ஒரு மைல்ட் டு மாடரேட் சிம்டம் இருக்கு. இது வந்து ஈவன் லங் அஃப்ளெக்ஷன் வந்து 10% லங் இன்ஃபெக்ஷனோ நிமோனியான்னு சொல்லுவோம், இல்லைன்னா அக்யூட் வைரல் நிமோனைட்டிஸ். நெஞ்சு கட்டாது, நெஞ்சு, ஆமா, நெஞ்சில வந்து மூச்சு விடக்கூடிய ஒரு தன்மை வந்து கொஞ்சம் வந்து பிரெத்லெஸ்னஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இருக்கும், சரியா மூச்சு விட முடியாது. இது வந்து ஆயுர்வேதத்துல ஊர்துவ சுவாசம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு பட்சத்துல வந்து 10-15% வரைக்கும் கூட லங் அஃப்ளிக்ஷன் இருந்ததுன்னா வீட்லேயே ஹோம் குவாரண்டைன்ல தான் இருக்க சொல்றாங்க. அந்த மாதிரி ஹோம் குவாரண்டைன்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் நம்மள அணுகும்போது, இந்த ஃபர்ஸ்ட் 80 பேர் விட்டாச்சு, அடுத்தது இந்த 15 பேர் பத்தி பேசிருக்கோம். இந்த 15 பேர் வந்து அடுத்த மீதி இருக்கிற அந்த 5% பேரா மாறினாங்கன்னா சிவியர் கண்டிஷன். இந்த சிவியர் கண்டிஷன்ல தான் வென்டிலேட்டர் சப்போர்ட், அது இது, ஆக்சிஜன் லெவல் டிராப், இதெல்லாம் ஆகும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான ஒரு பேஷண்ட் அப்படி ஒரு சிவியரா ஆகாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய ஆயுர்வேத மருந்துகள் கண்டிப்பாக உதவி பண்ணும். அதாவது ஒரு கேள்வி இருக்கு எனக்கு, அந்த மாதிரி ஹோம் குவாரண்டைன்ல இந்த மாதிரி வந்து நம்ம சொல்றோம் இல்லையா, உங்களை மாதிரி டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு, அதுக்கு வந்து ஒரு சர்டிஃபைடா டாக்டரா இருக்கணும் இல்லையா? ஆர் யூ சர்டிஃபைட்? டெஃபினெட்லி டெஃபினெட்லி சர்டிஃபைட் டாக்டரா இருக்கணும். சர்டிஃபைட் டாக்டர்னா வந்து பை தி கவர்மெண்ட் ஆல்சோ, பை தி ஆயுர்வேதிக் கவுன்சில் ஆல்சோ, ஆர் அவங்க ஹோமியோபதி அர்த்த ஹோமியோபதி கவுன்சில் ஆல்சோ, தே ஹேவ் டு பி அ சர்டிஃபைட் டாக்டர். கண்டிப்பா நான் ஒரு பிஏஎம்எஸ் ஒரு 5.5 வருஷம் படிச்சு, அதுக்கு மேல ஒரு 3 வருஷம் ஒரு எம்டி படிச்சு. இல்ல இந்த சிச்சுவேஷன்ல, இந்த கோவிட் சமயத்துல அந்த மாதிரி உங்களுக்கு சர்டிபிகேட் ஏதாவது தராளான்னு கேக்குறேன். இந்த மாதிரி சர்டிபிகேஷன்ன்றது தனியா ஒன்னு கொடுக்கப்படுறதா எனக்கு தெரியல. சர்டிபைட் டாக்டர் அவ்வளவுதான், கவர்மெண்ட் அலோஸ் யூ. டெஃபினெட்லி. சோ அந்த மாதிரி கோவிட் பேஷண்ட்ஸ் நீங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா, ஒரு பேஷண்ட் இப்ப ரீசெண்டா ஒரு பேஷண்ட் ட்ரீட் பண்ணவங்களை பத்தி அவங்களோட ஒரு கேஸ் ரிப்போர்ட் எடுத்து அதை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஜர்னலுக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு இப்ப அனுப்பிச்சிருக்கோம். காஞ்சி யூனிவர்சிட்டி, இந்த பெரிவாலோட யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியோட யூனிவர்சிட்டி ஏனாத்தூர்ல இருக்கு. எங்களோட காலேஜ் வந்து பூந்தமல்லி தாண்டி ஒரு 3 கிலோமீட்டர்ல நசரத் பேட்டை இருக்கு. அங்க வந்து ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் என்ற காலேஜ்ல ரோக நிதான டிபார்ட்மெண்ட், அதாவது ஆயுர்வேதிக் பெத்தாலஜி, நோய்கள் எப்படி வருகின்றன அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த ஆயுர்வேதிக் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல நான் இன்சார்ஜ் ஹெச்ஓடியா இருக்கேன். ஓகே, அது அது அந்த மாதிரி ஒரு படிப்பே தனியா இருக்கு ஆயுர்வேதத்துக்காக. ஆயுர்வேதத்துக்கு தனியா ஒரு படிப்பு இருக்கு. இது இப்படி வந்து முதல்ல வந்து இன்ஃபேக்ட் ஈவன் எம்பிபிஎஸ் கூட முன்னாடி ஸ்டார்டிங்ல எம்பிபிஎஸ் கிடையாது, அதுக்கப்புறமா தான் அந்த டிகிரின்னு வந்தது. அந்த மாதிரி ஆயுர்வேதத்துக்கு முன்னாடி வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது கிடையாது, அதுக்கப்புறம் வந்து பி கிளாஸ் ஆஃப் பிராக்டிஷனர்ஸ் ஒரு சில பேர் வந்து ஆயுர்வேதம் படிச்சுட்டு இருந்தவங்க வந்து முதல்ல அவங்களுக்கு ஒரு டிப்ளமா மாதிரி இது பண்ணி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் டிகிரி வந்தப்போ அவங்களே தான் எங்களுக்கு நடத்தினாங்க. அது மாதிரிலாம் நடத்தி அதுக்கப்புறம் ஒரு அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பிஏஎம்எஸ் ஒரு டிகிரி வந்தாச்சு. இப்போ அது பல வருஷமா இருக்கு, எங்க காலேஜே 25 இயர்ஸா இருக்கு. ஸோ அண்ட் எஸ்ஜேஎஸ் ஆயுர்வேதா காலேஜ் இஸ் த ஒன்லி காலேஜ் விச் ஹாஸ் எம்டி கோர்சஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல ஆயுர்வேத காலேஜ் எம்டினா எங்க காலேஜ் மட்டும்தான். ஓகே ஓகே. ஸோ நீங்க வந்து ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனாவும் ஒரு பிராக்டிசிங்காகவும் எத்தனை வருஷமா இருக்கேன்? டீச்சிங் ப்ரொஃபஷன்ல நான் எம்டி முடிச்சதுலேருந்து 2011 இருக்கேன். முதல்ல ஒரு காலேஜ்ல ஒரு 2 இயர்ஸ் வேலை பார்த்தேன், அப்புறம் நம்ம என்னோட மதர் இன்ஸ்டியூட் வந்துட்டேன். திஸ் இஸ் த 10th இயர் ரன்னிங். இது வந்து ப்ராக்டிஸ் பண்றது வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஆஸ் அ டாக்டர் நான் ப்ராக்டிஸ் பண்றது 2008 ஒன்ஸ் ஐ ஃபினிஷ்ட் மை பிஏஎம்எஸ். 2002 2008 வரைக்கும் படிச்சேன். 2008 ஐ ஹவ் பீன் ப்ராக்டிசிங். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேன். எஸ். என்னன்னா
ரிசர்ச் வந்து என்னோட இன்ட்ரஸ்ட் வந்து இன்ஃபர்டிலிட்டி. ஸோ குழந்தையின்மை இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அதுல மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி எஸ்பெஷலி எடுத்து பண்ணியிருக்கேன் நான். ஓகே. See, actually, அதுல வந்து ஆயுர்வேதத்துல வந்து இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் எந்த அளவுக்கு பலன் தருது? ரொம்ப நல்ல க்வெஸ்சன். ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அலோபதி தான் ஒரே வழி, ஐயுஐ தான் பண்ணணும், ஐவிஎஃப் தான் பண்ணணும், அதாவது ஆர்டிஃபிஷியல். ஆமா, ஏன்னா அதுல வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இருக்கு. இதுல அந்த மாதிரி இருக்கா, நீங்க என்ன பண்றீங்க இதுல? சோ நேச்சுரல், இப்போதைக்கு ஆயுர்வேதத்துல நேச்சுரல் கன்சீவிங் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து ஆக்சுவலா நீங்க ஆயுர்வேதம்னு எடுத்தீங்கன்னா ஆயுர்வேதத்துல நிறைய ஹிஸ்டரி இருக்கு, நிறைய கேசஸ் ஹவ் பீன் டிஸ்கஸ்ட் இன் ஆயுர்வேதிக் புக்ஸ் வேர் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், சர்ஜரிஸ் எல்லாமே பண்ணப்பட்டிருந்தது. நம்ம நிறைய வந்து நம்மளுடைய இந்த நம்மளுடைய நாட்டை நிறைய ஆக்கிரமிப்பு எல்லாம் நடந்த போது நம்ம அதெல்லாம் நிறைய மிஸ் பண்ணிட்டோம். இப்ப கையில இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஸ்பெஷாலிட்டி வந்து வி கேன் டூ ட்ரீட்மெண்ட்ஸ் விச் ஆர் த்ரூ த இப்போ சாதாரண ஓரல் மெடிக்கேஷன், வாயால் கொடுக்கக்கூடிய மெடிக்கேஷன்ஸ், அது தவிர பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள்னு ஆயுர்வேதத்துக்கே வந்து ஒரு ரொம்ப யுனிக்கான மெத்தட், 5 வகையான சுத்திகரிப்பு மெத்தட்ஸ் இருக்கு. அதுவும் வந்து நம்ம இந்த ஃபர்டிலிட்டியில வந்து யூஸ் பண்றோம். இதுல மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டிங்கிறது வந்து இப்போ அலோபதியில நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிளியரா வந்து அவங்க சொல்றது வந்து நான் வந்து ஒரு 16 ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு நான் இதை சொல்றேன். அவங்க சொல்றதே என்னன்னா 5-20% பேருக்கு தான் நம்மளால வந்து இது கொடுக்க முடியும், அலோபதியில ஒரு ரிசல்ட் கொடுக்க முடியும், பிரெக்னன்சி வர முடியும் அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. அதுக்கு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கும் அந்த லேடி, இந்த லேடி ஹூஸ் அவுட் ஆஃப் த கப்பல் வந்து லேடி வந்து ஹெல்தியா இருக்கணும், யங்கா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் அ பாரடாக்ஸ் ஆக்சுவலி. ஒரு யங்கா இருக்கிற ஒரு ஹெல்தி லேடி வந்து ஷீ இஸ் நாட் கோயிங் டு யூஷுவலி கம் ஃபார் ஆர்டிபிஷியல் பிரெக்னன்சிக்கு வரப்போறது இல்லை, ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனுக்கோ இல்ல வந்து ஐயோ ஐவிஎஃப் அந்த மாதிரியான இதுக்கு வரப்போறது கிடையாது. பட் அதுதான் ஏஜ் ஆக ஆக இதுலயும் சான்ஸ் குறையும், அசிஸ்டட் பிரெக்னன்சிஸ்லயும் சான்ஸ் குறையும், நார்மல் பிரெக்னன்சி வந்து தானாவே கருத்தரிப்பு சான்சஸ் குறையும். இது வந்து ஒரு நார்மலான மெத்தட். ஆனா மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி அதாவது ஒரு ஆண் மகனால வரக்கூடிய ஒரு கப்பலுக்கு வந்து குழந்தை இன்மை அப்படின்னு இருக்குன்னா அது மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி. அதுக்கு வந்து அலோபதியில மோஸ்ட்லி வந்து வெறும் விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் தான் இருக்கு, வேற வேற விதமான விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, அதுலயும் நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பட் ஆயுர்வேதத்துல அப்படி கிடையாது. ஒரு செமினோகிராம்னு எடுத்தோம்னா அந்த வால்யூம், ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அதோட ஸ்பெர்ம் கவுண்ட், மோட்டிலிட்டி, மார்ஃபாலஜி, லிக்விஃபேக்ஷன் டைம், கலரு, அதுல இருக்கிற செல் டெப்ரி, இது எல்லாத்துலயும் என்ன விதமான பழுது இருந்தாலும் அதை நம்மளால ட்ரீட் பண்ண முடியும். அதுல வந்து அப்கோர்ஸ் ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளம், நம்ம ஜீன்ஸ்லயே ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுதான் நம்ம பண்றது இல்லை. இதுல வந்து நம்மளுடைய சக்சஸ் ரேட், எக்ஸாக்ட்லி சக்சஸ் ரேட் வந்து அலோபதி 5-20%னா நம்மளுக்கு 10-5 பேருக்கு என்னோட ப்ராக்டிஸ்ல வந்து 5 out of 10, 50% கண்டிப்பா நம்மளால வந்து ஃபுல் சக்சஸ் பிரெக்னன்சி வரைக்கும் கொண்டு போக முடியும். ஒரு சில இடத்துல வந்து வேரிடு லெவல்ஸ் ஆஃப் இது இருக்கும். ஒரு 25% ஆஃப் த கேசஸ்ல வந்து இப்போ வெரிகோசீல் இருக்கும் மேலுக்கு, அது கியூர் ஆயிடும், ஆனா அவங்களால கண்டினியூ பண்ண முடியாம போகும். நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இட்ஸ் ப்ராசஸ் ரைட், நிறைய தடைகள் இருக்கும். ஒரு ஒரு தடையை நம்ம நீக்கிறதுக்குள்ள அவங்க வெளியே நடப்புவாங்க, வேற ஊர் போயிடுவாங்க. இந்த மாதிரி டிராப் அவுட் கேசஸ் நிறைய இருக்கும், அதையும் இந்த 25%ல சேர்த்துக்கணும். ஏன்னா அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணல, பண்ண முடிஞ்சாலும் பண்ணல. சோ ஒரு 25% ஆயுர்வேதத்துல மிக சிறந்த முறையில ட்ரீட் பண்ணலாம். நம்மளோட கிளினிக்லயும் சரி, நம்ம காலேஜ்லயும் சரி, லேடி டாக்டர்ஸ் வச்சு இதுக்கு நான் சொன்ன மாதிரி பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள் இருக்கு. இந்த பஞ்சகர்மா சிகிச்சை முறைகள்ல எப்படி பண்ணுவோம்னா இது வந்து இன்னும் அரவுண்ட் பெல்விஸ்ல தான் இருக்கிறதுனால நியரஸ்ட் ரூட் ஆஃப் நேச்சுரல் ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிசன் பார்த்தோம்னா 2 வழி. ஒன்னு வந்து குதமார்க்கம், அதாவது ஆசன வாய் மூலமா மருந்து செலுத்த முடியும். இதுக்கு பஸ்தின்னு பேரு. இது என்னோட ஒன் ஆஃப் மை ஸ்பெஷலைசேஷன்ஸ். என்னோட நினைச்சேன் பஸ்தி கிழி அப்படின்றாலே அதையும் நீங்க பண்ணிருக்கீங்க. நிறைய பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது உத்தரபஸ்தின்னு சொல்லிட்டு டைரக்டா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வழியாவே உள்ள மருந்து செலுத்த முடியும். அதுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் செலுத்த முடியும். கிட்டத்தட்ட நம்ம கிளினிக்ல மட்டும் ஒரு 4000 உத்தரவஸ்திக்கு மேல பண்ணிருக்கோம் இந்த லாஸ்ட் ஒரு 8-9 இயர்ஸ்ல. சோ வந்து இதுல வந்து சக்சஸ் ரேட் ரொம்ப ஹையா இருக்கும். சோ ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டின்னா இந்த பிசிஓடி எல்லாம் வந்த உடனே ஒரு சின்ன ஒரு பிசிஓடி தான் நான் சொல்லுவேன். அதை ஒரு சின்ன பிசிஓடி வந்த உடனே என்ன ஆயிடுறது, ஏதாவது ஹார்மோனல் மெடிசன்ஸ் போக வேண்டி இருக்கு, சில பேருக்கு ஈவன் வேற விதமான மெடிக்கேஷன்ஸ் போக வேண்டி இருக்கு, டயபெட்டிஸ் மெடிக்கேஷன் ஆரம்பிச்சிருவாங்க சில பேருக்கு, இன்சுலின், ஹைப்பர் இன்சுலின், பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், அதாவது ஒரு இதுல இருந்து வந்து கருப்பை பக்கத்துல இருக்கிற சினைப்பையில இருந்து ஒரு சினை முட்டை தான் மாதத்துக்கு வரணும்.
அதுதான் வந்து ஒண்ணு கருத்தரிக்கணும் இல்லைன்னா பீரியட் ஆக வெளியில வரும். அப்படி இல்லாம ஒழுங்கா மெச்சூர் ஆகாம நிறைய ஃபாலிகல்ஸ் நிறைய சின்ன முட்டைகள் வந்துடும். ஆனா எல்லாமே சின்ன சின்னதா இருக்கும். இதனால அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய தடவை வந்து பீரியடும் வராது, அவங்க கருத்தரிக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் ஆயுர்வேதத்துல சும்மா ஊதிடலாம், நிஜமாவே சொன்னா. இதுக்கு சர்ஜரி எல்லாம் பண்ற லெவலுக்கு எல்லாம் போறதெல்லாம் இருக்கு, நிறைய லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அது இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஆயுர்வேதத்துல ஒண்ணுமே அவசியம் கிடையாது. வெறும் வாயால சாப்பிடக்கூடிய மருந்துகள், இந்த பேதிக்கு சாப்பிடுறது, இந்த மாதிரி பஸ்தி உத்தரவசை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி இதுலயே வந்து ஃபெலோபியன் டியூப் பிளாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபெலோபியன்ல டியூப்ல இருக்கிற ஃபிம்ரியே பிளாக்ஸ், இந்த மாதிரி பிசிஓடிஸ், அனோவுலேட்டரி சைக்கிள்ஸ், ஓமே வராது, ஓமே வராம அனப்பீரியட் மட்டும் வந்துட்டு இருக்கும், இந்த மாதிரி அனோவுலேட்டரி சைக்கிள்ஸ், மற்ற டிஸ்பங்க்ஷனல் யூட்ரைன் பிளீடிங்ஸ், டிஸ்மெனோரியா, பீரியட் போது நிறைய வலி இருக்கிறது, முதுகு வலி இருக்கிறது. அது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி மெச்சூர் ஆன குழந்தைகள் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு இல்லையா? எஸ், ரொம்ப பெயின் வர ப்ராப்ளம். ஆமா, அந்த மாதிரி கேசஸ் நம்மளால உத்தரவசி பண்ண முடியாது. உத்தரவசி டைரக்டா ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ல மருந்து கொடுக்கணும், அது கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கு பண்ண முடியாது. பட் பஸ்தி டெக்னிக்ஸும் மற்ற சரி பண்ண முடியுமாங்கிறது தான் கேள்வி. டெஃபினட்டா பண்ண முடியும், இல்ல நம்ம வந்து கேக்குறவங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். அதாவது நம்ம செய்யறது இல்ல அது மட்டும், பட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா எக்ஸலண்டா பண்ணலாம். இதுல வந்து ஒரு ரொம்ப மேஜிக்கலா கூட சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். மேஜிக்கல்னா நான் ஏன் அந்த வார்த்தையை யூஸ் பண்றேன்னா, கிரேட் ஒன் புலேரியன் டக்ட் டிஃபார்மிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வந்து யூட்ரஸே வளராது அந்த குழந்தைக்கு, யூட்ரஸே இல்லாத மாதிரி காமிக்கும். நீங்க எம்ஆர்ஐ சிடி யூஎஸ்ஜி வந்து ஸ்டார்டிங், அதுக்கடுத்து எம்ஆர்ஐ சிடி எல்லாம் பண்ணா கூட வந்து தெரியாத மாதிரி ரொம்ப சின்னதா ஒரு அரிசி சைஸுக்கு இருக்கிற யூட்ரஸ் இருந்த ஒரு குழந்தைக்கு ரீசெண்டா நம்ம ட்ரீட்மெண்ட்ல வந்து பீரியட் வர வச்சிருக்கோம். யூட்ரஸோட சைஸ் இப்போ வந்து 8 மில்லிமீட்டருக்கு வந்தாச்சு, ரெண்டு ஓவரிஸும் சாதாரண சைஸ்க்கு வந்தாச்சு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதுக்கு வந்து மாடர்ன்ல வந்து எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அந்த பொண்ணு எப்பவுமே ஏஜ் அட்டைன் பண்ண மாட்டா, எப்பவுமே அவளால ஷி கேனாட் பி ஃபர்டைல், இது நீங்க மறந்துருங்க அதை அவங்க லைஃப்ல அப்படின்னு சொல்லி அமைச்ச கேஸ். வெரி ரீசன்ட்லி பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். ஷி இஸ் நாட் கம்ப்ளீட்லி ட்ரீட்டட், பீரியட் வர ஆரம்பிச்சாச்சு. குழந்தையின்மை சிகிச்சையில பெரிய ஒரு பெண்களுக்கு எல்லாம் என்ன சேலஞ்சுனா, அவ கொடுக்கற அதாவது தொடர்ந்து அவ சிகிச்சை எடுத்துக்க வேண்டியிருக்கு. அவ கொடுக்கற சிகிச்சை ரொம்ப அது வந்து ரொம்ப போத் மென்டலி அண்ட் பிசிக்கலி அது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. பிளஸ் அவ வெயிட் போட்டுடுறான், அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. அதனாலயே பல பெண்கள் வந்து அதுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க அல்லது தயங்குறாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆயுர்வேதிக் மெடிசன்ல வராதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆயுர்வேதத்துல உண்மையா நம்ம ஆயுர்வேத மருந்துகள்னு கொடுத்தோம்னா ஹார்மோனல் மெடிசின்ஸ் கிடையாது. ஹார்மோன் டைரக்டா டேப்லெட்ஸா சிந்தட்டிக் ஹார்மோன்ஸ், எக்ஸோஜெனிக் ஹார்மோன்ஸ், எக்ஸோஜெனிக்னா வெளியில சிந்தட்டிக்கா உருவாக்கப்பட்ட ஹார்மோன டேப்லெட்ஸா நம்ம உள்ள எடுத்துக்கும் போதுதான் இந்த மாதிரி வெயிட் போட்ட பிரச்சனை வேற சில பிரச்சனை எல்லாம் வரும். இன்ஃபேக்ட் வெயிட் ஜாஸ்தியா இருக்கிறதுனாலயே இன்ஃபர்டிலிட்டி இருக்கிற லேடிஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் நம்ம ட்ரீட் பண்றோம். அதுக்கு வெயிட் குறைக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைப் சிகிச்சை. அதுக்கப்புறமா வந்து மற்ற தடைகளை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். ஸோ கண்டிப்பா ஆயுர்வேதத்துல வெயிட் போடாது. இந்த பஞ்சகர்மான்னு சொன்னேன் இல்லையா, பஞ்சகர்மான்றது நிறைய விதமான குளியல் ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் தானே. இதெல்லாம் வந்து பொதுவா எல்லாரும் இந்த கேரளாவுக்கு போனாதான் இதெல்லாம் பண்ணிக்க முடியும், இது கேரளா ட்ரீட்மெண்ட்னு சொல்றான் இல்லையா, இதெல்லாம் இங்க நடக்கிறதா? உங்க இதுல எல்லாம் பண்றீங்களா, உங்க காலேஜ்ல பண்றீங்களா? கண்டிப்பா. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாததுன்றதுனால நீங்களே கேட்டிருக்கீங்க. இது வந்து இட்ஸ் வெரி குட் க்வெஸ்சன். இது கேரளிய பஞ்சகர்மா முறை, கேரளிய பஞ்சகர்ம சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைப் ஆஃப் சிகிச்சை எல்லாமே இதுல வந்து பவனம்னு சொல்லக்கூடிய மருந்து உட்கொண்டு வாந்தி எடுத்து உடம்பை சுத்திகரித்தல், மருந்து உட்கொண்டு விரேச்சனம்னு சொல்லக்கூடிய பேதிக்கு சாப்பிடக்கூடிய சிகிச்சை, பஸ்தின்னு நான் சொன்ன மாதிரி கீழே இருக்கிற உடம்புடைய கீழ்ப்பகுதியை கிளீன் பண்றதுக்கு எனிமா சிகிச்சை, இன்னும் மூக்குல மருந்து விடுறது, கண்ணுல மருந்து விடுறது, காதுல மருந்து விடுறது, மசாஜிங் டெக்னிக்ஸ், கிழின்னு நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஒத்தடங்கள் கொடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ், இதுல வந்து எல்லா விதமான மஸ்குலோஸ்கெலட்டல் டிஸார்டர்ஸ், முட்டி வலி, முதுகு வலிகள், டிஸ்க் ப்ரொலாப்சஸ், நம்மள்ட்ட எல்லாம் வந்து ஆயுர்வேதத்துல 10 out of 8 டிஸ்க் ப்ரொலாப்ஸ் கேஸ் வந்து இது இல்லாம சர்ஜரி இல்லாம நம்மளால குணப்படுத்தவே முடியும். மூட்டு வலி எல்லாம் கூட பண்ண முடியுமா? மூட்டு வலி எல்லாம் கூட பண்ண முடியும். மூட்டு வலியில நிறைய டைப்ஸ் இருக்கு, இன்ஃபிளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரி, அதுக்கப்புறம் முட்டி தேய்மானங்கள்னால வரக்கூடியதெல்லாம் இருக்கு, சில இதெல்லாம் மெட்டபாலிக் உடம்புல இருக்கக்கூடிய வேற மெட்டபாலிக் பிரச்சனைகள்னால வரக்கூடிய மூட்டு வலி இருக்கு. எல்லாத்துக்குமே ஆயுர்வேதத்துல தீர்வு இருக்கு. ஒரு சிலது வந்து லைஃப் லாங் சின்ன சின்ன மருந்துகள் சாப்பிடுற மாதிரி இருக்கும், ஏன்னா ஏஜ் ஃபேக்டர் இருக்கும், 50, 60, 70 அந்த ஏஜ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எங்கர் பீப்புளுக்கு ஆப்வியஸ்லி இன்னும் சீக்கிரமா நம்மளால கொடுக்க முடியும், கியூரே பண்ணிட முடியும் நிறைய கேசஸ். இந்த கேரளிய பஞ்சகர்மா முறை தமிழ்நாட்டில் அவைலபிள்,
எல்லா ஆயுர்வேத காலேஜஸ்லயும் எங்களோட எஸ்ஜேஎஸ் ஆயுர்வேத காலேஜ்லயும் டெஃபினெட்லி அவைலபிள். இன்பேஷண்டா இருக்கணும்னா இன்பேஷண்டா இருந்து காலேஜ்ல பண்ணிக்கலாம். அவுட் பேஷண்டா பண்றதுக்கும் என்ன மாதிரியான டாக்டர்ஸ் கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி சைடு எஃபெக்ட் வராம பண்ணி கொடுக்கறதுக்கும் ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் காலேஜ் இருக்கு, கிளாஸ் நடத்துவோம், பசங்களுக்கு நம்ம பேஷண்ட்ஸ் காமிச்சாருமே. எஸ்ஜேஎஸ் ஆயுர்வேதா காலேஜ்ல வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு பெட் கிடைக்கணும்னா அது வந்து ஒரு குதிரை கொம்பு டக்குலாம் கிடைச்சிடாது, ஒரு மூணு நாலு வாரம் குறைஞ்சது வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ நீங்க சொன்ன இந்த பஞ்சகர்மா எல்லாம் உடம்பு சரியா இல்லன்னதான் பண்ணிக்கணுமா இல்ல சும்மாவே வாக்கிங் பண்ணிக்கிறாளா? சூப்பர். இது மாதிரியும் ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. கர்க்கடக சிகிச்சா அப்படின்னு வந்து ஒரு சில இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா ஒரு ஒரு இதுலயும் வந்து சீசன்லயும் நம்மளால வந்து ஒரு ஒரு மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த வமனம்னு சொல்லக்கூடிய வாந்தி சிகிச்சை முறை வந்து அப்பர் பாடி செஸ்டுக்கு மேல இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து குணப்படுத்தும். லங்கல சளி இருக்கிறது, ரெகுலராகவே வந்து ஒரு சிஓபிடி கிரானிக் அப்சர்ப்டிவ் பல்மோனரி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு, சைனசைட்டிஸ் மைக்ரேன் இருக்கிறவங்களுக்கு, காதுவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி நிறைய விதமான இன்ஃபெக்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வமனம்னு சொல்லக்கூடிய இந்த மருந்து கொடுத்து வாந்தி பண்ணலாம். இது வந்து யூஸ்வலா பிரச்சனையே இல்லைன்னா கூட வராம இருக்கிறதுக்கும் இதே பண்ண சொல்லி ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கு. இது வந்து வசந்தே வமனம், ஸ்பிரிங் சீசன்ல வந்து இந்த வமனத்தை ஒரு தடவை எல்லாரும் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஷரதி விரேச்சனம், ஆட்டம் சீசன்ல வந்து மருந்து சாப்பிட்டு எண்ணெய்கள் குடிச்சு பேதிக்கு எடுத்துக்கணும். அதே மாதிரி பிராவிருஷி பஸ்திகி, இந்த மழைக்காலம் வருவதற்கு முன்னாலேயே பஸ்திங்கிற எனிமா ட்ரீட்மெண்ட், ஆசனவாயு மூலமா மருந்து செலுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இதுல எதுலையுமே வந்து உடம்புல வலி எல்லாம் ஒண்ணு இருக்காது. ஆசனவாயில மருந்து செலுத்துறதுனா என்னமோ இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி நிறைய பேர் நினைச்சுப்பாங்க, வலி எல்லாம் ஒண்ணு இருக்காது. எஸ் ஒரு ரெண்டு தடவை கொஞ்சம் மோஷன் எக்ஸ்ட்ரா போகும், உடம்பு விட்டு தேவையில்லாத விஷயங்கள் வெளியில வரும். இதெல்லாம் வந்து ஒரு 300-400 வருஷம் முன்னாடி இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நம்மள்கிட்ட இது ஒரு டே டு டே ப்ராக்டிஸாவே எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. இத வந்து வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருமே வாந்தி சிகிச்சை, பேதி சிகிச்சை, வஸ்தி சிகிச்சை எடுத்துப்பாங்க. இதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. ஆனா அது மறந்து போயிடுச்சு. இப்போதைக்கு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கிறது இந்த ஒரே ஒரு அதெல்லாம் ஒரு ஏதாவது ஒரு மூலிகை கீரை இது அதை வச்சே பண்ணிட்டு இருந்திருப்பா. இப்ப அதை நீங்க எல்லாம் மருந்தா பண்ணிட்டு அவ்வளவுதான். சி இப்போ வந்து முன்னாடி வந்து இதே இப்போ ஒரு முடக்கத்தான்ங்கிறது வந்து வீடு பின்னாடியே கிடைக்கும், குப்பமேனிங்கிறது கிடைக்கும், சத குப்பை கிடைக்கும், இப்பவும் கிடைக்கிறது. இதுதான் குப்பமேனின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இதுதான் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இல்லையா? சோ வீடை சுத்தி பின்னாடி எல்லாம் ஒரு கொல்லப்புறம்னு ஒண்ணு இருக்கும், அங்க ஒரு குறைஞ்சது ஒரு 20-30 மருந்து கிடைக்கும். சோ ஈஸியா அந்த மருந்து எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. சோ யாரும் டாக்டர் கிட்ட போக வேண்டிய அவசியமே ஏற்படாத மாதிரி இது இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது இல்லையா, நிறைய சிட்டிஸ் இது. சோ நம்மளும் வந்து டாக்டர்ஸ் ஆர் ஆல்சோ புஷ்ட் to give you bottled medicines. வீட்லயே உங்கள்ட்ட மருந்துகள் இருக்குனா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும், இல்லாத பட்சத்துல நம்ம கொடுக்கணும் இல்லையா? சோ இது வந்து having said so many things, இப்ப நீங்க வந்து நீங்களே ரொம்ப யங்கா இருக்கீங்க, பட் யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க இந்த படிப்பு படிக்கிறது பத்தியும் இந்த இந்த மாதிரி சிகிச்சைகளை எடுத்துக்கிறத பத்தியும் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி படிப்பு படிக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து சயின்ஸ் குரூப் வந்து ஆஃப்டர் 10th சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். இது வந்து எம்பிபிஎஸ் மாதிரியே 5.5 வருஷம் படிச்சே ஆகணும். எம்பிபிஎஸ்ங்கிறது மாடர்ன் மெடிசன், அது எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி 5.5 இயர்ஸ் படிக்கணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 32-30 பேப்பர் எழுதணும், நிறைய ஒரு 10-12 வைவா அட்டன் பண்ணணும், பெட் சைட் வைவாஸ் இருக்கும், பேஷண்ட்ஸ் பார்க்கணும், ஒரு வருஷம் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் இருக்கும், எல்லாமே அட் பார் வித் எம்பிபிஎஸ். இன்ஃபேக்ட் அவங்க படிக்கிற எல்லா அனாட்டமி பிசியாலஜி எல்லாமே நம்ம படிச்சாகணும். அது தவிர ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய அனாட்டமி பிசியாலஜியும் படிக்கணும். இன்ஃபேக்ட் டபுள் படிக்கணும். நம்ம வந்து அவங்க படிக்காது, அவங்க படிச்சது நம்ம படிக்காதது ஒரே விஷயம் என்னன்னா மருந்துகள். அலோபதி மருந்து நம்ம படிக்க கூடாது, ஆயுர்வேத மருந்துகளை படிப்போம். இதுதான் ஒரே டிஃபரன்ஸ். எக்ஸலன்ட் ஸ்கோப் ஆயுர்வேதத்துக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்கோப் வந்து அடுத்த ஒரு 50-100 இயர்ஸ் வந்து ஆயுர்வேதத்துக்கு இருக்கிற ஸ்கோப் இஸ் அன்சர்மவுண்டபிள் பை எனி அதர் சிஸ்டம். நீங்க வந்து ஆயுர்வேதிக் டாக்டர்னு சொல்லும் போது ஒரு பெருமிதம் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா நீங்க யூல் பி கியூரிங் டிசீசஸ். சோ இது வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆனா 10th லயே பிளான் பண்ணி பயாலஜி குரூப் எடுத்து வெளில வரும்போது நீட் எழுதிதான் இதுக்கு வர முடியும். ஓ, இதுக்கு நீட் எழுதி தான் வரணுமா? கண்டிப்பா நீட் எழுதி தான் வரணும், நீட் எழுதாம வர முடியாது. சோ வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு, வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு வாக்கியம் தான். யார் வேணா எப்ப வேணா, ஈவன் வென் யூ வாண்ட், இஃப் யூ ஆர் எ ஹெல்தி பர்சன், வென் யூ டேக் அன் ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் ஹெல்ப், you can stay healthy. நீங்க ஹெல்த்தியாவே இருக்கிறதுக்கு நீங்க எந்த ஏஜ்ல வேணாலும் வந்து இந்த இதை எடுக்கலாம். இந்த COVID-19 ப்ரிவென்டிவ் சொல்றேன் இல்லையா, இப்ப என் பொண்ணு வந்து 1 வயசு, அவளுக்கு 1 வயசு பொண்ணுக்கு நான் வந்து இந்த COVID-19 ப்ரிவென்டிவ் இந்த திருச்சூர்னு சொல்லிட்டு இருக்கிற மெடிசன் வந்து நான் கொடுத்துருக்கேன். வேற டோஸ்ல வேற மாதிரி கொஞ்சம் தேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலந்து அப்படி ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள் பண்ணி கொடுக்குறோம்.
சோ உங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு தேர் இஸ் நோ ஏஜ். நீங்க ஒரு வயசுலயே வரலாம், 90 வயசுலயே வரலாம், ஆயுர்வேதா வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ. சோ அதை தான் கேட்கணும்னு வந்தேன். கோவிட் பத்தி இவ்வளவு சொன்னேன் இல்லையா, இதை கேட்கறவா வந்து உங்ககிட்ட ப்ரிவென்ஷனுக்கோ இல்ல வைத்தியத்துக்கோ உங்ககிட்ட உங்களை அப்ரோச் பண்ணலாம். சோ நீங்க அவளுக்கெல்லாம் you are there to help them இல்லையா? Definitely ayurveda is there to help them. I'm here to help them. So anyway, thank you very much doctor, you are very patient. நிறைய விஷயத்தை explain பண்ணினீங்க நீங்க. My request is that you have to இப்ப எல்லாருக்குமே இருக்கிற ஒரு anxiety is about covid and அதோட நீங்க நிறைய மத்த விஷயங்களோ சொன்னீங்க. So you should help all of them. Thank you very much. ஸ்ரீ குரு பிரம்மா. இதுல வந்து மேடம்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒரு லேடி ஸ்பெஷல் நீங்க கொண்டு வந்ததுனால இந்த இன்ஃபர்டிலிட்டி பத்தி என்னால பேச முடிஞ்சது. ஒரு 4 பேருக்கு ஆயுர்வேதம் தெரிஞ்சதுல ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். என்ன நேயர்களே, அதாவது இந்த நேரத்துக்கு இவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னாலும் இல்லாமையுமே ஆயுர்வேதத்தை பத்தி இவ்வளவு அழகா ஒரு நல்ல புரிஞ்சுக்கிற மாதிரி பல விஷயங்களை எடுத்து சொன்னார் டாக்டர். நிச்சயம் நீங்க இவரை காண்டாக்ட் பண்ணலாம், இவருடைய ஹெல்ப் நிச்சயமா நீங்க எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.